பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது புதிய வெளிச்சம் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பல மருத்துவர்களை சந்தித்து வருகிறோம். அவர்கள் தரும் தகவல்கள் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள இரவாகையிலேயே இருந்து வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக கொரோனாவின் பிடியிலிருந்து இந்தியா தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பது ஊர்ஜிதமான உண்மை. மேலும் இந்த விழிப்புணர்வு மக்களிடையே அதிகம் வர வேண்டுமேயானால் இன்றைய நிகழ்ச்சியில் அவர்களுக்கான விழிப்புணர்வு காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய இருக்கும் மருத்துவர் ப்ரொஃபசர் டாக்டர் ஆர் எஸ் ராமசாமி அவர்கள், தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் முன்னாள் இணை இயக்குனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சந்தேகங்களை கேட்க விரும்புவார்கள் திரையில் காண்பிக்கப்படும் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். டாக்டர் வணக்கம். பொதுவாகவே இன்னைக்கு கொரோனா அப்படிங்கிற வைரஸ் எப்படி பரவுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். அதாவது SARS CoV-2 சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் கொரோனா வைரஸ் 2 அப்படிங்கிறது அந்த நோய் தொற்றை உண்டாக்கக்கூடிய இந்த கிருமியினுடைய பெயர். அது உண்டாகக்கூடிய நோயை தான் COVID-19 என்று அந்த நோய்க்கு பேராக சொல்லியிருக்காங்க. இது ஊகானில் தொடங்குச்சு அப்படிங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு உலகம் பூரா இந்த நோய் தொற்று ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. உலக பொருளாதாரத்தை சரிவடைய செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் மிக பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அதிக அளவிலே இந்த நோய் தொற்று மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. இது எப்படி பரவுகிறது என்பதை பார்க்கும் பொழுது இந்த நோய் கிருமியை இதனால் தாக்கப்பட்டவர்கள் இருமும்போது அல்லது தும்பும்போது அவர்கள் வாய் மூக்கு வழியாக வெளிப்படக்கூடிய நீர்த்திவலைகள் மூலமாக இது வெளிவந்து அருகில் இருப்பவர்களுடைய உடலை பாதித்து இந்த நோய் தொற்று ஏற்படுகிறது. இந்த நீர்த்திவலைகளானது ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு தான் போகும். அதாவது ஒரு மீட்டர் இடைவெளி அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு உள்ளாராகவே அந்த நீர்த்தவடைகள் கீழே விழுந்துடும். அந்த இடைவெளியை சமூக இடைவெளியை கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் நோய் தொற்று ஏற்படாமல் தடுத்து கொள்ளலாம். இந்த நீர்த்தவடைகள் பெரிய அளவில் இருக்கும் பொழுது அது கீழே விழுந்து நம்ம சுற்றி உள்ள அந்த இடங்களெல்லாம் படிஞ்சிடும். தரையிலும் சரி, மேஜை நாற்காலி, வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குதோ நம்ம பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் படிந்து விடும். ஸோ அவைகளை நம்ம கையால் தான் தொடும் பொழுது அந்த நோய் கிருமி நம்ம கையில் ஒட்டி கொள்ளணும். பிறகு இந்த கை விரல்களை கைகளை நம்ம முகத்தை கொண்டு போய் கண்ணில் மூக்கில் வாயில் வைக்கும் பொழுது ஈஸியாக அந்த நோய் தொற்று நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தோல் மூலமாக இந்த நோய் தொற்று ஏற்படாது. ஆனால் இந்த சளிச்சவு படலத்தின் மூலமாக ஏற்படும். அதனால தான் கண்ணையோ மூக்கையோ வாயோ தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த முகக்கவசம் அணிந்து கொண்டு இருப்பது மிகவும் பாதுகாப்பான ஒன்று. அப்படி முகக்கவசம் அணியும் பொழுது நோய் தொற்று ஏற்பட்டவர்களிருந்து அவர்கள் இருக்கும் போதோ தும்மும் போதோ மற்றவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பது ஒன்று. நல்ல நிலை இருப்பவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த முகக்கவசம் பயன்படும். இன்றைக்கு குறிப்பாக இந்த நீர்த்திவலைகள் வந்து பெரிய அளவில் இருந்தால் ஒரு மீட்டர் இடைவெளியில் கீழே விழுந்துடும் சொல்கிறாங்க. ஆனால் நீர்த்திவலைகள் சிறிய மிகச்சிறிய துளிகளாக இருக்கும் பொழுது அது வந்து காற்றில் வெகு தூரம் பரவக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால அது மிக அதிக அளவு தூரத்தில் கூட போய் மனிதர்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பேசும் பொழுது முகக்கவசம் இல்லாமல் பேசுகிறோம்னு சொன்னால் கூட அந்த நீர்த்திவலைகள் நம்மளுடைய பேச்சின் மூலமாக உமிழ்நீர் மூலமாக வெளிப்படக்கூடிய நீர்த்து சிறிய நீர்த்திவலைகள் வந்து அருகில் இருப்போரை பாதிக்குங்கிற மாதிரி இன்றைக்கு அது சொல்லியிருக்கிறாங்க. அதில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்குது, ரொம்ப அவசியம். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, ஊரடங்கை மிக கடுமையாக வலியுறுத்தி வருகிறார்கள். இதுக்கு முக்கியமான தடுப்பு என்பது வீட்டை விட்டு வெளியாக போகாமல் இருக்கிறது தான். எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே கட்டுப்பாடாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். அதோடு மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் கூட முதியோர்களை தனிமைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ளேயும் கூட ஒருவருக்கு ஒருவர் சமூக இடைவெளியை கடைபிடித்தால்தான் மிகவும் பாதுகாப்பு என்று நம்ம பல நிகழ்ச்சிகள் வாயிலாக நம் மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறோம். இன்னொன்று, இந்த நோய் வராமல் தடுப்பதற்கு நோய் தடுப்பு ஆற்றலை நாம் அதிகரிக்க வேண்டும். கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. மடிப்பாக்கத்திலிருந்து ஜமுனா அழைச்சிருக்காங்க. ஜமுனா, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. தொலைக்காட்சியோட ஒலிய குறைச்சிட்டு போன் வழியா பேசுங்க. உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க. இப்ப சொல்லுங்கம்மா, கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இப்ப
அறுபது வயது என்று சொல்கிற பொழுது அதாவது கோமார்பிட் கண்டிஷன் சொல்லுவாங்க, அதாவது கொரோனா வைரஸ் தொற்று இருக்கும் இல்லைன்னு தெரியாது. ஆனால் இப்படி இந்த அந்த கோமார்பிடிட்டின்னு சொல்லுவாங்க, இந்த டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ரத்த கொதிப்பு நோய் உள்ளவங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு மிக எளிதில் வந்து நோய் தொற்று ஏற்படும், மட்டுமல்ல பாதிப்பு மிக விரைவில் ஏற்பட்டு அவங்க மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு உண்டு. அதுக்காக பயப்பட வேண்டாம், அஞ்ச தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் ஏற்கனவே நீங்கள் மருந்து சாப்பிட்ருப்பீங்க நீரிழிவு வியாதிக்கு, அதன் மூலம் நீரிழிவு நோய் கட்டுப்பாடு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. இன்றைக்கு அந்த அதை கட்டுப்பாடு வைத்துக்கொண்டு இந்த நோய் தொற்று ஏற்படாமல் வீட்டுக்குள்ளேயே தனியாக தங்களை தனிமைப்படுத்தி இருந்து கொண்டா போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டியது. உடம்பு டயர்டாக இருக்குன்னு சொன்னால் அது ஒருவேளை உங்களுடைய அந்த பிளட் சுகர் குருதியில் உள்ள ரத்த சர்க்கரை வந்து அதிகமானால் கூட அந்த மாதிரி ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. அவங்களுடைய உணவு ஊட்டம் நல்லா இருக்கணும், அது அதாவது ரத்த சர்க்கரையை அதிகப்படுத்தாத அளவுக்கு அந்த உணவு ஊட்டம் நல்லபடியாக இருக்கணும், அதை நீங்கள் பார்த்து கொடுங்க. மற்றபடி நீங்கள் வந்து ஏதாவது காய்ச்சல் இருந்தாலோ இருமல் இருந்தாலோ இல்லை தொண்டை அதாவது தொண்டை கட்டு மாதிரி அதாவது சோர் த்ரோட்னு சொல்லுவாங்க, தொண்டையில் எரிச்சல் வலி இருந்தாலோ மூச்சு தொண்டர்கள் ஏற்பட்டாலோ உடனடியாக நீங்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கண்டிப்பாக போகணும். குறிப்பாக நீங்கள் அரசு மருத்துவமனையில் அருகிலுள்ள மருத்துவமனை செய்து உங்களை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் சார். இன்னொருத்தர் இணைப்பில் காத்துருக்காங்க, ஜெகநாதன் அமைச்சிருக்காங்க கடலூர்லேருந்து. ஜெகநாதன் நீங்கள் தான் சொல்லுங்க, உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாகவே வந்து இப்போ பொதுவாக கபசுர குடிநீர் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி தமிழக அரசு ஆணை வெளியிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த கபசுர குடிநீரை பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னா நேயர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சித்த மருத்துவத்தை பொறுத்த அளவில் சுரம் வந்து கிட்டத்தட்ட 64 வகை சொல்லுவாங்க, அதாவது தன்வழி சுரம் 52, புறவழி சுரம் 12, 62 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து கபசுரம் ஒன்று, அது ஒவ்வொரு சுரத்தினுடைய வகையும் நவீன மருத்துவ அறிவோடு ஒப்பிடும் பொழுது ஒவ்வொரு வகையான ஃபீவர் அதை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த கபச்சுரம்ங்கிற அந்த பிரிவு சுர பிரிவு வந்து கிட்டத்தட்ட இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட என்னென்ன நோய் குறிகோணல் ஏற்படுதோ அதை ஒற்று இருக்கக்கூடியது. அது குறிப்பாக யூகி முனிவர் என்ற ஒரு சித்தர் வந்து இந்த கபச்சுரத்துடைய குறிகோணங்களை மிக அருமையாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது இருமல், இந்த காய்ச்சல், தலைவலி ஏற்படுவது, பிறகு வந்து மூச்சு படபடப்பு ஏற்படுவது, உடல் அசதி ஏற்படுவது, இப்படி சொல்லிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட அந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட என்னென்ன குறிகோணெல்லாம் இருக்குமோ அந்த குறிகோணெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த கபச்சுரத்தினால் ஏற்படக்கூடிய நோய் குறிகளை தடுப்பதற்கு கபச்சுர குடிநீர் என்பது சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக அகத்தியருடைய அது ஒரு ஃபார்முலேஷன், அது அதில் 15 சரக்கு சேருது. அதை பற்றி நிறைய மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த கபச்சுர குடிநீரில் சேரக்கூடிய ஒவ்வொரு சரக்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குறிப்பாக வந்து ஆடாத உடை இருக்குது, அக்ரகாரம் இருக்குது, கோஷ்டம் இருக்குது, கோரைக்கிழங்கு இருக்குது, சுக்கு இருக்குது, அதே போல் வட்டத்திருப்பி இருக்குது. இப்படி 15 வகையான மூலிகை சரக்குகள் சொல்லப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு மூலிகை சரக்கின் தனித்தனியாக அதனுடைய பண்புகளை ஆராயும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் அவைகள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய நுரையீரலில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றினால் உண்டாகக்கூடிய குறிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது போக்கக்கூடிய பண்புகளை பெற்ற மூலிகைகளாக இருக்கின்றன. மிக அருமையான ஒரு ஃபார்முலேஷன் அது. இதில் சில மூலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் காயகற்ப மூலிகைகளை பட்டியலில் அடங்கக்கூடியதாக இருக்குது. அந்த காயகற்பம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய நோய் தடுப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து முறை அது. காயகற்பம் வந்து ரிஜுனேஷன் சொல்லுவாங்க. அதில் பொது காயகற்பம் சிறப்பு காயகற்பம் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த பொது காயகற்பங்கிறது வந்து நம்முடைய நோய் தடுப்பு ஆற்றலை அதிகரித்து நரை திரை பிணி முப்பு சாக்காடு நம்ம எளிதிலே அண்டாமல் தடுக்கக்கூடிய ஒரு முறை தான் பொதுவான காயற்பு மூலிகைகள்னு சொல்கிறது. அதில் யோக பயிற்சியும் காயற்பத்தில் சேரக்கூடியது. ஆக இந்த 15 சரக்குகளும் மிக அருமையான ஒரு ஃபார்முலேஷன் கூட்டு சரக்குகள். இவைகளை வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா இடங்களையும் கிடைக்கும்படியாக ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு கூட ஈரோடு மாவட்ட ஆட்சியர் என்று சொல்லியிருக்கிறாங்க, ஈரோடு இன்றைக்கு முழுவதுமாக அந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டதாக என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கூற்றுப்படி இந்த அதாவது மருத்துவர்கள் அவரோடு மட்டுமல்ல அந்த பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்கள் எல்லா மக்களோடு மக்களாக கலந்து பணியாற்றக்கூடிய அந்த களப்பணியாளர்கள் எல்லாமே இந்த கபச்சுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும்
தொடர்ந்து அறிந்து வந்திருக்கிறாங்க அவருடைய விளைவாக அவங்களுக்கு இந்த மாதிரி நோய் தொற்று ஏற்படாம இருக்குங்கறது ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு அது மட்டும் இல்ல இந்த கபச்சூர் குடிநீர் பற்றி இன்றைக்கு அரசாங்கம் வந்து இன்னைக்கு முறையாக அதை தொடங்கி வைக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு நல்ல அறிகுறி தான் ஆனா கபச்சூரம் அத இந்த கபச்சூர் குடிநீர் வந்து நேரடியான மருந்துன்னு எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் நம்ம நோய் தடுப்பு ஆற்றலை அதிகப்படுத்தி இந்த நோய் தொற்று என்ன வராமல் தடுக்கலாம் கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு இணைப்பில் நேயர் காத்துட்டு இருக்காங்க வணக்கம் மாதவரத்துல இருந்து அழைச்சிருக்கீங்க உங்களோட பேர் சொல்லுங்க நீங்க தான் இணைப்பில் இருக்கீங்க உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க மடிபாக்கத்துல இருந்து சொல்லுங்க உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க ஹலோ சார் பேசலாமா பேசலாம் தாராளமா ஹலோ நான் மகேந்திரன் பேசுறேன் சொல்லுங்க இந்த கபசுர குடிநீர் வந்து எந்தெந்த கம்பெனிஸ்ல எதுவும் குடுக்கறாங்களா மருந்து கடைகள்ல கிடைக்கிறது வந்து பர்டிகுலர் பிராண்ட் எதுவும் இருக்குங்களா ரெண்டாவது வந்து இது ரேஷன் கடைகள் மூலியமா விநியோகம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்புறம் மூணாவது வந்து இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ஆகுது இன்னும் ஹேர் கட் பண்ணவே இல்லை இப்ப பார்பர் ஷாப் போகணும்னா அதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டுங்களா அவங்க என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் அதை மேற்கொண்டு செய்யணும் அத அந்த கபச்சூர் குடிநீர் வந்து ஜிஎம்பி சர்டிஃபைடு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகள் அதாவது மருந்து தயாரிப்பு கம்பெனிகள் அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க நல்ல விதமாக அந்த மருந்து கட்டுப்பாட்டோட தன்மையை பிரதிபலிக்கக்கூடிய அதாவது அந்த நற்சான்றிதழ் பெற்ற மருத்துவ தயாரிப்பு கம்பெனிகள் நிறுவனங்கள் இவைகள் இப்போ நிறைய தயார் பண்ண ஆரம்பிச்சு நிறைய நிறுவனம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது சித்த மருத்துவ மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் அவைகள் எல்லாமே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குறிப்பாக நம்ம டேம்கால் என்ற தமிழ்நாடு அரசாங்கம் உடைய நிறுவனம் டேம்கால் அதே போல் இம்காப்ஸ் என்ற ஒரு கூட்டுறவு நிறுவனம் இவர்கள் இரண்டு நிறுவனங்களும் மிக எல்லா மக்கள் மத்தியிலே பிரபலமான நிறுவனங்கள் இவர்கள் அதிக அளவில் இந்த கபச்சூர் குடிநீரை மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க அரசாங்கத்தின் மூலமாக நடக்குது இன்றைக்கு நம்ம தமிழக அரசாங்கமானது கிட்டத்தட்ட எல்லா சித்த மருத்துவ பிரிவு தமிழ்நாடு எல்லா இடங்களும் புறாத்திலையும் உள்ள சித்த மருத்துவ பிரிவு எல்லாத்துலேயுமே இந்த கபச்சூர் குடிநீரை விநியோகம் பண்ண முடியாத ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அப்போ அன்றைக்கி பெரும்பாலும் அருகில் உங்களுடைய ஊருக்கு அருகில் உள்ள சித்த மருத்துவமனையில் போய் நீங்கள் தொடர்ந்து கொண்டீங்கன்னா அந்த சித்த மருத்துவங்களுக்கு அந்த கபச்சூர் குடிநீர் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா இப்ப எப்படி அருந்தலாம் அப்படின்னு இப்ப ஏதாவது குறிகுணங்கள் இருக்கு இல்ல பொதுவாவே நார்மலா தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல எப்படி அதை அருந்தணும்னு சொல்லுங்க அதாவது கபச்சூர குடிநீரை வந்து இரண்டு விதமாக நம்ம வந்து அது பயன்படுத்துறோம் ஒண்ணு வந்து நோய் வரவிடாம தடுப்பதற்கு நோய் தடுப்பு ஆற்றலை மிகுதிப்படுத்துவதற்காக இன்னொன்று இந்த நோய் குறிகுணங்கள் ஈருமல் அதாவது சிறிய காய்ச்சல் சிறிய அளவில் காய்ச்சல் ஏற்படுறது வீசிங் அந்த ஆஸ்மா மாதிரி மூச்சு இறைப்பு ஏற்படும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக முதல்ல அது கரோனா நோய் தொற்று இருக்கா இல்லையாங்க நமக்கு தெரியாது இந்த மாதிரி குறிகுணங்கள் ஏற்பட்டாலே இந்த கபச்சூர் குடிநீரை கொடுக்கலாம் இது வந்து சூரணமாக கிடைக்கும் கடைகளில் பவுடராக கிடைக்கும் இந்த சூரணத்தில் வந்து ஒரு அதாவது ஒரு கரண்டி கிட்டத்தட்ட ஒரு 8 கிராம் அல்லது 10 கிராம் அளவு நீங்கள் வந்து ஒரு 200-280 ml தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 1/4 பங்காக கொடுக்கணும் குறுக்கி அதை வடிகட்டி நீங்கள் அதை சாப்பிடணும் இது அளவுன்னு பார்க்க சொன்னால் குழந்தை அதாவது 12 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு 30 மில்லியிலேருந்து 45 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை குடித்தா போதும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது இந்த குறிகுணங்கள் இருந்ததுன்னு சொன்னால் 2 வேளையும் சாப்பிடலாம் காலையும் மாலை 2 வேளையும் சாப்பிடலாம் புதிய அதாவது வயது அதாவது 12 வயதிற்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து 60 ml லேருந்து 90 ml வரைக்கும் இந்த கபச்சூர் குடிநீரை அருந்தலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலையில் வெறும் வயிற்றில் உணவுக்கு முன்னாடி அருந்தணும் ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட சொல்கிறாங்க நம்ம தமிழக அரசு வந்து கொடுத்த அந்த கைட்லைன்ஸில் வழிமுறைகளில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது குறைந்தபட்சம் 20-25 நாட்களாக சாப்பிடணும் குறிகளும் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறச்ச கூடுதலாகவும் சாப்பிடலாம் இது எந்தவித பக்கவிளையும் உண்டு பண்ணுறது இல்லை அந்த சொன்னபடி ரொம்ப அதிகமாக இருந்து குறிகளும் இருந்து சொன்னால் 2 வேளையும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் உங்களுக்கு மிக அதிக அளவு ஜுரம் அதிகமாகி ரொம்ப மூச்சு நிலையில் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையை கண்டிப்பாக நாடணும் நீங்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அச்சப்பட வேண்டியதில்லை ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த சொன்னப்பட்ட வழிமுறைகள்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அடிக்கடி சோப் போட்டு கை கழுவிக்கொள்ளணும் தெரியுதா முகக்கவசம் அணிந்து கொண்டு தான் வெளியே போகணும் அதெல்லாம் வெளியே போகக்கூடாது அத்தியாவசிய பணிகளுக்காக மட்டும் வெளியே போங்க அது வீட்டில் ஒருத்தர் மட்டும் போயிட்டு வாங்க அவங்க போயிட்டு வந்த உடனே வீட்டில் எல்லா எச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுங்க முகக்கவசம் அணிஞ்சு வெளியே போயிட்டு வாங்க வந்த உடனே முகக்கவசத்தை எடுத்து போட்டுருங்க கையை சோப் போட்டு நல்லா கழுவுங்க மற்றவங்களுக்கும் அது பரவிடாமல் தடுத்து கொள்ளுங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் அவர் நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க வணக்கம் உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க
நீங்க தான் இணைப்பில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா சுபஸ்ரீ சொல்லுங்கம்மா உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க சரி அதாவது குறிகுணங்கள் ஒரு ஒரு டைம்ல குறிகுணங்கள் சொல்லியிருந்தாங்க இருமல் சளி ஜுரம் இப்போ வந்து குறிகுணங்கள் இல்லாமலேயே தொற்று பரவுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி கையாளிறது அப்படின்னு கேக்குறாங்க இது ஒரு இந்த நோய் தொற்று போதோடு அச்சப்படக்கூடிய ஒன்று தான் அதாவது கேரியர்னு சொல்லுவாங்க எந்த குறிகுணமும் இருக்காது ஆனா நோய் தொற்று இருக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு எந்த குறிகுணம் இல்லாட்டா கூட இவங்க மூலம் மற்றவங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது அவங்களுக்கு இருமுனாலோ தும்முனாலோ அல்லது இவங்களுடைய கைகள் இவங்க எங்கெங்கெல்லாம் தொடுறாங்க இல்லை யார் யாருக்கெல்லாம் காண்டாக்ட்ஸ் வச்சுக்கிறாங்கோ அவங்களுக்குலாம் இந்த நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது நம்ம கண்டுபிடிக்க கஷ்டம்தான் அதுக்காக அந்த நோய் தடுப்பு முறைகளெல்லாம் பின்பற்ற சொல்லி அரசாங்கம் கடுமையாக மக்களுக்கு கைட்லைன்ஸ் பின்பற்றக்கூடிய விதிமுறைகளை கொடுத்துருக்குறாங்க முகக்கவசம் அணிஞ்சு கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக வெளியே போகும்போது வீட்டுக்கு வந்த உடனே சோப் போட்டு கையை கழுவினா கை மூலமாக தான் அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாம் பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகம் முகக்கவசம் போடும்பொழுது நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நல்ல நல்ல முகக்கவசமாக அது இருக்கணும் நல்ல ஒரு தரமான முகக்கவசம் அணிஞ்சு கொண்டு போகிறது நல்லது வீட்டுக்கு வந்தோடனே சோப்பு போட்டு கையை கழுவிங்க நீங்கள் வெளியே இருக்கும்போது இங்கே இந்த கண் மூக்கு வாய் இதை கை கையால் தொடாமல் பார்த்துக்கொள்ளுங்க இதாகவே சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்றுங்க நீங்கள் காய்கறி வாங்க போனாலோ மளிகை ஜாமான் வாங்க போனாலோ இப்போ மக்கள் மத்தியில் வந்து ஒரு சமூக இடைவெளியை பின்பற்றவங்க என்ன இருந்தால் கூட அந்த இடைவெளியை வந்து சரியான முறையில் பின்பற்ற மாட்டேன்னு சொன்னேன் பின்பற்றுறது இல்லை ஒரு மீட்டராக இடைவெளி இருக்கணும்னு சொன்னால் அவங்க அப்படி இருக்கிறது நெருக்கமாக தான் இருக்கான் கடைகளில் ரொம்ப அதை பற்றி ஒரு அலட்சியம் மக்கள் மத்தியில் ஒன்று இருக்க தான் செய்யுது இவ்வளோ தான் அரசாங்கம் வந்து அந்த விதிமுறைகளை சொல்லி பின்பற்ற சொன்னால் கூட மக்கள் மத்தியில் அந்த ஒரு இன்னும் அது ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை தடுப்பு நடக்கு அந்த உணர்வு இன்னும் அதிகம் அதிக அளவு இல்லைன்னு தான் சொல்லணும் அது இடைவெளி நல்லா பின்பற்றணும் அப்படிங்கிறது நோய் தொற்று வராமல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு நேர இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க காமராஜ் நெய்வேலியிலிருந்து அழைச்சிருக்கீங்க உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன அதாவது இன்றைக்கு அந்த நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் பரிகரிக்கப்பட்டு நோய் முற்றிலும் குணமாகிவிட்டது என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்புறாங்க அனுப்புனா கூட வீட்டிலே அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அதுக்கப்புறமும் பதினைஞ்சு நாட்களுக்கு மேலாக கண்காணிப்பில் வைக்கப்படுறாங்க அதாவது இந்த உடம்புல பரிசோதனை பண்ணும்பொழுது அந்த நோய் தொற்றுக்கான அந்த நோய் தொற்று ஏற்பட்டு அந்த நோய் குணமாகி நம்ம உடம்புல இரத்தத்தில் வந்து ஆன்டிபாடிஸ் ஐஜிஜி என்று சொல்வார்கள் அவங்க நிறைய இருக்கும் அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கும் அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து திரும்ப நோய் தொற்று வராது அப்படிங்கிறத வந்து ஒரு அனுமானம் இருந்தால் கூட அது இன்னும் உறுதி செய்யப்படலை அது ரீஇன்ஃபெக்ஷன் சொல்கிறது ஸோ இவங்க முழுமும் குணமாயிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பினா கூட இன்னொரு 10-15 நாட்களுக்கு அவங்களை கண்காணிப்பில் வைத்துக்கொண்டு அதன் பிறகு தான் அது எதுவும் ஏற்படலைன்னு சொன்னால் அதன் பிறகு ஓரளவு அவங்கள நம்பிக்கையோட அவங்களுக்கு அவங்களுக்கு பழக்கமான தொழில் செய்வதற்கோ இல்லை விட்டு விட்டு வெளியே அனுப்ப மற்றவங்களோட மற்ற வேலை பார்ப்பதற்கோ அவங்கள அனுமதிக்க முடியும் இப்போது கொரோனா தொற்று அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கபசுர குடின்னு நம்ம குடிக்கிறோம் மேலும் உணவின் வகையிலாக எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கலாம் சார் ஆனால் உணவை பொறுத்தளவிலே நல்ல புரதச்சத்து அந்த வைட்டமின் சி சத்து நிறைஞ்ச உணவு பொருட்கள் அதோட மட்டும் இந்த நாகச்சத்து உத்தநாகச்சத்து ஜிங்க் அதுவும் இந்த ஜிங்குக்கில் என்ன பண்புன்னு சொன்னால் அந்த உத்தநாகச்சத்துக்கு நம்முடைய இம்யூனிட்டி நோய் தடுப்பு ஆற்றில் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அந்த சத்துக்கு இருக்குது வைட்டமின் சி பொதுவாகவே எந்த நோய் தொற்று ஏற்பட்டாலும் அந்த வைட்டமின் சி சாப்பிடும்பொழுது ஒரு ப்ரிவென்டிவாக எடுத்துக்கொள்ளாங்கிறது காலங்காலமாக அந்த மக்கள் நம்புகிற ஒன்று தான் இந்த வைட்டமின் சி உள்ள உணவுகள்னு பார்க்கும்பொழுது சாதாரணமாக எலுமிச்சம்பழம் சாறு நெல்லிக்காய் சாறு சாப்பிட்றதுனால கொத்தமல்லியில் இருக்குது நல்ல அதே போல் குயாப் இருக்குது விட்டமின் சி இருக்குது பச்சை மிளகாவில் விட்டமின் சி இருக்குது நம்ம பார்க்கலாம் நம்ம கிராமங்கள் வந்து அந்த கூழோ இல்லை பழைய சாதமோ சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வச்சு அப்படி பச்சை மிளகாய் கடித்து சாப்பிடுவாங்க அது கிராமங்களில் இருக்கும் ஆனால் மற்ற நகர்ப்புறங்கள் வட இடங்களில் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ஆனால் இப்போ வட இந்தியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் அவங்களுடைய உணவு திட்டத்தில் பச்சை மிளகாய் ரெண்டு மூணு வச்சுருப்பாங்க அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்காக அந்த பச்சை மிளகாய் இன்னொன்று இந்த நோய் தொற்று ஏற்பட்டு இருந்தாலும் சரி இல்லை ஏற்படாமல் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களும் சரி அல்லது சாதாரணமாக நோய் தொற்று இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களும் சரி
இந்த மாதிரி காரமான உணவுகள் எடுக்கிறது நல்லது எப்பவுமே. சூடான உணவு ஏற்படுவது நல்லா எடுக்கிறது நல்லது. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிட கூட அந்த எலுமிச்சம்பழத்தை இரண்டு மூன்று துண்டுகளாக வெட்டி அது நல்லா வெந்நீரில் போட்டு அந்த தோலோட வெந்நீரில் போட்டு உள்ளுள்ளி நல்லா அந்த தோலோட உள்ளுக்குள்ளி அந்த பழத்தை பிழிஞ்சி அதை அப்படியே சாப்பிடுவது நல்லது. கொஞ்சம் தேன் சேர்த்துக்கொள்ளலாம். அப்புறம் இன்னும் நோய் தடுப்பாட்டலுக்கு வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சித்தர் பாடல் மூலமாக அருமையாக விளக்குறாங்க. காலமே இஞ்சி உண்ண காட்டினா சூத்திரத்தின்னு சொல்லி காலமே இஞ்சி சாப்பிடணும். மாலை எதிரே கடுக்காய், மத்தியானம் சுக்க இருந்த சூலமே தேகமடா சுக்கிலம் தான் கட்டிவிடும், ஞான மேல் உணர்ந்து வந்து நற்றேங்காய் போலாமேன்னு சொல்கிறாங்க. அப்போ காலமே இஞ்சி உண்ண காட்டினா சூத்திரம், காலையில் இஞ்சி சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடுதுன்னு சொன்னால் இஞ்சி வச்சு தோலை சீவி எடுத்துட்டு சிறு சிறு விலைகளாக நறுக்கி அதை தேனில் ஊற போட்டு வச்சுக்கிட்டோம்னா தினமும் ஒரு ரெண்டு விலைகளை காலையில் சாப்பிடலாம், இஞ்சி சாப்பிடலாம். மதியம் சுக்கர்ந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் இந்த சுக்கு வெந்நீர்னு சொல்லி சுக்கு காஃபின்னு சொல்லி பிரபலமாக நிறைய எல்லா கடைகளையும் கிடைக்கும். இப்போ அதுக்கு கிட்டத்தட்ட அந்த பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. மதிய விட அந்த மாதிரி சுக்கு வெந்நீர் அந்த பனங்கருப்பட்டி சேர்க்கணும், முக்கியம் பனங்கருப்பட்டி சேர்த்து சுக்கு வெந்நீர் நம்ம சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும். சாயங்காலமாக அந்த கடுக்காய் தூள் ஒரு கரண்டி நல்ல தண்ணியில் சாப்பிடணும். இது தினமும் சாப்பிட்டு வந்தாலே போதும், நல்லா அவங்களுடைய நோய் தடுப்பாட்டம் நல்லாயிருக்கும். சுக்கிலமே கட்டிவிடுங்கிறாங்க, நல்ல தேங்காய் மாதிரி இருக்கவங்க கட்டிடணும். சுக்கிலம்ங்கிறது மனிதனுடைய உயிர் சத்து, உயிர் சக்தி அது. அது கட்டிடுச்சுன்னா நல்லா அவனுக்கு நோய் தடுப்பாட்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு எந்த நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க. தின்னம் இரண்டுடைய சிக்கு வடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணும் கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உங்கவர்தம் பேருரைக்கி போமே அப்படின்னு சொல்லி தேர்ங்கிற ஒரு சித்தரை சொல்கிறாரு. அப்போ அதாவது இரண்டு அடக்கம் உண்டை விடம்னு சொல்லுவாங்க. தின்னம் இரண்டுடைய சிக்கு அடக்கம்னா மலம் நீரை அடக்கக்கூடாது, எப்போ வந்தது உடனடியாக போயிடணும், கழிச்சிடணும். பெண்ணின் பால் உண்டை பெருக்காமலுங்கிறது அதிக அளவு காம உணர்ச்சி கூடாது. அதிக அளவு காம உணர்ச்சி செய்யும் பொழுது நம்முடைய நோய் தடுப்பாற்றல் கண்டிப்பாக குறையும். உண்ணும் கால் நீரை கருக்கி நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் ஆரம்பித்து சாப்பிடணும். நெய் உருக்கி, நெய்யை உருக்கி தான் அந்த பசு நெய் நல்லது, நெய்யை உருக்கி தான் சாப்பிடணும், அப்படி சாப்பிடாது. மோரை பெருக்கி சாப்பிடணும். அந்த மோரில் தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது நமக்கு, அந்த மோரை பெருக்கி சாப்பிட்றது நல்லது. இப்படி சாப்பிட்டா அவங்களுடைய பேரை சொன்னாலே நோய் ஓடிடும்னு சொல்கிறாங்க. ஆக நம்ம நம்ம அன்றாட உணவில் வந்து இந்த மாதிரி வைட்டமின் சி சேர்த்து நிறைஞ்சது துத்தநாக சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த பால் பொருட்கள் எல்லாம் துத்தநாக சேர்த்து கிடைக்கும். அப்படி மட்டும் இல்லை தயிரில் கிடைக்கும். இந்த டார்க் சாக்லேட்ஸ் அவைகளெல்லாம் இந்த துத்தநாக சேர்த்து நமக்கு நிறைய கிடைக்கும். பச்சை காய்கறிகள் கீரைகளை சேர்த்தாலே போதும், இந்த சேர்த்து நமக்கு சாதாரணமாக கிடைச்சிரும். அது நோய் தடுப்பாட்டில் குறிப்பாக இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை. அதனால் இப்போ நிறைய எடுக்க சொல்கிறாங்க, அந்த துத்தநாக சேர்த்து உள்ள பதார்த்தங்கள் எடுக்க சொல்கிறாங்க. பிறகு நம்ம உணவில் உணவு திட்டத்தில் பார்க்கும்போது புரதச்சத்து நமக்கு நிறைய தேவை, இரும்பு சத்து தேவை. புரதச்சத்துக்கு நல்ல பருப்பு வகைகள் சேர்த்துக்கொள்ளணும், சிறு தானியங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த சிறு தானியங்களோட பனைவரலம் சேர்த்து சிறு தானிய மாவுன்னு கடைகளை இன்றைக்கி பார்க்கலாம், டிபார்ட்மெண்ட் சொல்லலாம் விற்கிறாங்க, அதை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். குறிப்பாக வெள்ளைச்சீனியை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். வெள்ளைச்சீனி நம்மளுடைய நோய் தடுப்பாட்டில் குறைச்சிரும், அது தவிர்த்தாகணும். பனைவரலம் நாட்டு சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த வராகு சாமை பிறகு அந்த அரிசி சாதம் அரிசி பண்ண அரிசி சேர்த்துக்கொள்ளுங்க. பிறகு காய்கறி வகைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பச்சை காய்கறி எல்லா காய்கறியுமே நமக்கு சேர்த்துக்கொள்ள வேண்டும். கிழங்குகளை கூடிய வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. கருணை கிழங்கு ஏற்றது, மற்ற கிழங்குகள் கூடிய வரைக்கும் இந்த தவிர்த்துக்கொள்வது நல்லது. கீரை வகைகள் எல்லாமே குறிப்பாக கீரை வகைகளை சொல்ல போனீங்கன்னா முருங்கைக்கீரில் இரும்பு சத்து இருக்குது, பொன்னாங்கானி கீரில் இரும்பு சத்து இருக்குது, கருவேப்பிலையில் வந்து இரும்பு சத்து இருக்குது. இவைகளாம் நம்ம நிறைய உணவில் கருவேப்பிலை நம்ம சாப்பாடில் எடுத்து போட்டிருந்தோம், சாம்பாரில் இருப்போம், சாம்பாரில் தாளி சத்துலாம் போட்டு எடுத்து போட்டிருந்தோம், அப்படி அந்த கருவேப்பிலையை கண்டிப்பாக சாப்பிடணும். அதிலலாம் இரும்பு சத்து இருக்குது. இப்படி இரும்பு சத்து புரதச்சத்து இவைகளாம் நிறைய சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்பொழுது நோய் தடுப்பாட்டில் நமக்கு நிறைய உண்டாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், நோயிலேருந்து நம்ம அதை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். இணைப்பில் ஒரு நேர் காத்திருக்காங்க, தௌலத் இருக்காங்க இணைப்பில். உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஒரு வலி கையில தோல்ற சரியான வலியா இருக்கு மேடம். சரிமா, உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இந்த பயம் எல்லாரையும் தொற்று இருக்கு. அவங்களுக்கு அல்சர் இருக்கிறதால இப்போ கொஞ்சம் அந்த பயமும் அதிகரிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. இந்த நேரத்தில் அவங்க இந்த லெமன்லாம் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இல்லை, உங்களுக்கு அல்சர் இருக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா
சில பேருக்கு இந்த எலுமிச்சம்பழச்சாறு சாப்பிட்டா ஒரு அது வலிய தூண்டுங்கிற ஒரு எண்ண உணர்வு இருக்குது. நீங்கள் அதை தவிர்த்துக்கொள்ளலாம், நீங்கள் அதை தவிர்த்துக்கலாம். மற்றபடி நெல்லிக்காய் சாறு சாப்பிடலாம், அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. நீங்கள் பச்சை மிளகாய் சாப்பிட முடியாது, இப்போ கண்டிப்பாக பயப்படுவீங்க. கொத்தமல்லி சாப்பிட்டுக்கலாம், அதில் வந்து வைட்டமின் சி இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த பச்சை காய்கறி கீரைகள் இருக்கு, அதாவது கீரை வகைகள் நிறைய எடுத்துங்க, அது உங்களுக்கு ஒன்றும் அது அது அல்சருக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. அதை எடுத்துங்க. கொஞ்சம் கார வகைகளும் குறைச்சிக்கணும், அப்புறம் வழி கிடையாது. உணவு வந்து பசிக்கும் போது உடனே சாப்பிட்ருங்க, ரொம்ப நேரம் பசிக்க விடாதீங்க. அது வந்து நம்முடைய வயிற்றில் உள்ள புளிப்புத்தன்மையை அதிகப்படுத்தி அல்சர் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் அது நீங்கள் வேளா விலைக்கு சாப்பாடை சாப்பிட்டுங்க, அது முக்கியம். அது அதனால் இன்றைக்கி இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்சர் இருக்கனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த நோய் தடுப்பாட்டில் சொன்னக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்களை நீங்கள் சாப்பிடுங்க, அதிக காரத்தை மட்டும் தவிர்த்துங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம், அவர் நேரிணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. தேவார எண்ணத்தில் தான் அழைச்சிருக்காங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஜெயசீலன். ஆ வணக்கம் மேடம், நான் ஜெயசீலன். இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து செகண்ட் ஸ்டேஜ் மாறும்பொழுது அதனுடைய வீரியம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குமா, அதனுடைய அதனுடைய ஃபார்ம் வந்து இப்படி ரொம்ப விகரஸாக இருக்குமா? ஏன்னா ஸ்பெயின் ஃப்ளூ வந்தபொழுது அதனுடைய செகண்ட் ஸ்டேஜ் தான் வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தி மக்களுக்கு பெரிய பாதிப்பாக ஏற்படுத்திருக்கிறத நம்ம செய்தியில் வருது. ஸோ இது போல இந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து அதனுடைய வியூ வந்து மாறும்பொழுது மக்களுக்கு எந்த விதமான ஒரு இல்லை, வைரஸ் பரவல் அதிகரிக்குமா அப்படிங்கிற சொல்லி அது இப்போ வந்து அன்றாடம் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் இந்த ஊரடங்கு உத்தரவெல்லாம் போட போய் கொஞ்சம் ஓரளவு கட்டுப்படுத்துது. மற்ற நாடுகளுக்கு ஒப்பிடும் பொழுது இங்கே வந்து தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதாவது மற்ற நாடுகள் ஒப்பிடும் பொழுது. ஆனால் நம்ம பொறுத்தளவில் இந்த ஊரடங்கு உத்தரவு மட்டும் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி எப்படியோ நம்மளால் சமாளிக்க முடியாது. இப்போ அந்த உத்தரவு போட்டதுனால எண்ணிக்கை வந்து ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் அவங்களை மருத்துவமனையில் சேனை சேர்க்க வைத்து அவங்களுக்கு அது பரிசோதனை செய்வதற்கும் சரி, இல்லை வைத்தியம் பார்த்ததும் சரி, அது அந்த ஓரளவு நமக்கு தயார் நிலையில் நம்ம இந்தியா இருக்குது. மற்றபடி இதனுடைய போக்கு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ அனுபவிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆனால் ஒரு பொதுவான பரவலாக என்ன கருத்து நிலவுது அப்படின்னு சொன்னால், இந்த ஊரடங்கு இன்னும் இருக்குது, இந்த மே மாதம் இறுதி வரைக்கும் நீடித்தா கூட இன்னும் கொஞ்சம் அதனுடைய தாக்கம் நல்லா குறையதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன பின்ன பார்த்தீங்கன்னா, நிறைய கிட்டத்தட்ட 80% நோயாளிகள் வந்து குணமாயிடுறாங்க. நோய் தொற்று குணம் வந்தால் கூட குணமாகி நம்மளுடைய வீட்டுக்கு திரும்புகிறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் கேரியராக இருப்பாங்க, அவங்களுக்கு அது வந்ததும் தெரியாமல் அந்த நோய் போனதும் தெரியாமல் போயிடும். அவங்களுக்கே தெரியாது வந்து நோய் முட்டிலும் எந்த வித வைத்தியமும் பார்க்க முடியும், அவங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி அதனால் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஆனால் ஓரளவு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் நம்ம மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்குது. இந்த ஊரடங்கு உத்தரவு இருக்கிறதுனாலையும் அரசாங்கத்துடைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுதுனாலையும் படிப்படியாக குறைஞ்சி நம்ம ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் உலக சுகாதார நிறுவனத்தை பொறுத்தளவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்னொரு 2 ஆண்டுகளுக்கு இந்த கிரகத்தில் இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம போக போக தான் பார்க்கணும், இப்போ நம்ம அதை அனுமானிக்க முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய விழிப்புணர்வான விஷயங்களை, எப்படி உணவு எடுத்துக்கொள்ளணும், என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை எங்களோட நேரலையில் பகிர்ந்துக்கிட்டீங்க. அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். முதலே சொன்ன மாதிரி அலட்சியத்தை விட்டுவிட்டு அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.